ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நான் பார்க்க போகிறோம்னா பள்ளிக்கல்வி சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நடந்த ஒரு சில எஜுகேஷன் அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாதம் இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா 670 பள்ளிகளில் வந்து அதிநவீன அறிவியல் கூடம் அமைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டின் தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று அவர் அளித்த பேட்டியில் வந்து அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, தமிழகத்தில் வந்து 3000 பள்ளிகளில் வந்து நவம்பர் இறுதிக்குள் ஸ்மார்ட் கிளாஸஸ் செயல்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் இறுதிக்குள் வந்து 670 பள்ளிகளில் வந்து அதிநவீன அறிவியல் கூடங்கள் அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ +1+2 மாணவர்களுக்கான இலவச சைக்கிள் பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சிறப்பாசிரியர் பணியிடங்கள் வந்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள காலி இடங்களை அறிந்து நிரப்பப்படும் தெரிவிச்சிருக்காரு. அதுவும் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் ஒரு நாள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்று அவர் தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ மேலும் மத்திய அரசின் உதவியுடன் ₹20 லட்சம் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 1000 பள்ளிகளில் வந்து அட்டல் டிகல் லேப் எனப்படும் அறிவியல் கூடம் அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், இந்த மூணு போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஃபாரஸ்டர் பார்த்தீங்கன்னா 300 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா 726 வேகன்சி. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 152 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். இந்த எக்ஸாமுக்கு வந்து எந்த டேட்டில் அப்ளை பண்ணும் பார்த்தீங்கன்னா 15/10/2018 5/11/2018 வந்து அப்ளை பண்ணி ஆகணுங்க. ஜஸ்ட் இவங்க நோட்டீஸ் தான் வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இன்னும் வரல. 15/10/2018 அப்புறம் தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் பே கொடுத்துருவாங்க, எவ்வளோ சேலரி வரும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ 15/10/2018 அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி சத்துணவு மையங்களில் வந்து காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ எந்த மாதிரி பணின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர். ஸோ சத்துணவு அமைப்பாளர் பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி 316 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 7700 ரூபாயிலிருந்து 24200 ரூபாய்க்குள்ள இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18 வயது ஆயிருக்கணும், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ள இருக்கணுங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணுங்க. பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சியில் தோல்வி, ரெண்டு நாள் பரவாயில்லைங்க, இதுவாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சமையல் உதவியாளருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 785ங்க. ஸோ இவங்களுக்கான சம்பள ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3000 to 9000 இருக்குங்க. ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18000 இருக்கணும், அதிகபட்சம் 40க்குள்ள இருக்கணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சியில் தேர்ச்சி பெறாதா இருந்தாலும் ஓகேவா. ஸோ பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதுமா. அதுக்கப்புறம் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்தந்த சத்துணவு மையங்களிலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 16/10/2018 பண்ணிருந்தோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா +1 மறுமதிப்பீட்டு சிறப்பு துணைத் தேர்வு ஜூன் ஜூலையில் நடத்தப்பட்ட தேர்வுக்கு வந்து யார் யாரெல்லாம் மறுமதிப்பீட்டு மறுக்கூடலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ ஸோ அவங்களுக்கான ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 9/10/2018 அன்று வெளியிடப்படும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் scan.tndg.in இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 9/10/2018 அன்னைக்கு பிற்பகல் 2 மணிக்கு மேலே செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதே 9/10/2018 அன்று பிற்பகல் 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் dg.tn.nic.in இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த அப்டேட் உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.